என் அன்பு மாணவ மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நாம் இங்கு உங்கள் கணித பாடம் நூலில் உள்ள 12 பாடம் விகித சமத்தை பற்றி படிக்க போகிறோம். அப்போ விகித சமம்னு கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுது இல்லையா உங்களுக்கு? ஆமாம், 7வது வகுப்பிலும் 8வது வகுப்பிலும் நாம் விகிதத்தை குறித்து படித்திருக்கோம். அப்போ விகிதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கானு பரிசோதிக்கட்டுமா? இப்போ உங்கள் வகுப்பில் வந்து 30 மாணவர்களும் 20 மாணவிகளும் உள்ளனர். 30 மாணவர்களும் 20 மாணவிகளும் உள்ளனர். அப்போது இதன் விகிதம் என்னன்னு சொல்ல முடியுமா? உங்கள் வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் என்ன என்று உங்களால் கூற முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், 30:20 சுருக்கமாக நம்ம எளிய வடிவமாக்கினால் 3:2 என வரும். அப்போ 30 மாணவர்களும் 20 மாணவிகளும் உள்ளனர் என்றால் அந்த வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் 3:2. சரி, இனி நாம் இந்த வகுப்பில் இந்த கிளாஸில் நாம் படிக்க போகிறது வந்து விகித சமம் என்னவென்று. இனி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கவனிங்க. இப்போது ஒரு வகுப்பு, இப்போ 9 வகுப்பு எடுத்துக்கலாம். 9A வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை 25, மாணவிகளின் எண்ணிக்கை 15. இனி இன்னொரு வகுப்பு 9B வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை 20. அடுத்தது மாணவிகளின் எண்ணிக்கை 12. அப்போ இங்கே வந்து மாணவர் மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் என்னன்னு பார்க்கலாம். சொல்லுங்க எப்படி வரும் விகிதம்னால என்ன? விகிதம் என்றால் ஒரு பின்ன எண்ணில் எளிய வடிவம் இல்லையா? அப்போ 25:15 சொல்லும்போது இதோட விகிதம் என்னவா வரும்? 25/15. ஆமாம், இப்போ 25/15 வருது. அப்போ இதன் எளிய வடிவம் என்னென்னாக்கலாம்? இது இதை எதால் வகுக்கலாம்? 5. அப்போது 5/3. ஓகேயா? இனி 9B வகுப்பில் பாருங்கள், மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை. இப்போ 1:20, அடுத்தது 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இதனோட விகிதம் இந்த வகுப்பில் மாணவ மாணவிகளின் விகிதம் என்னன்னு பார்க்கலாம். 20/12 சுருக்கமாக சொன்னான். இப்போ இதில் பொதுவான எண் எது? இதை ரெண்டையும் வகுக்க முடிந்த எண் எதுன்னு பார்க்கலாம். 4, 4×5=20, 4×3=12 இல்லையா? இப்போ விகிதம் என்னவா மாறுது? ஒரே மாதிரி அமைது. இப்போ ரெண்டு வகுப்புலேயும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் 5:3. 5/3 என்பது நாம் விகித வடிவத்தில் இப்படி எழுதலாம். ஓகேயா? அதே மாதிரி இங்கேயும் 5/3. அப்போது 5:3. அப்போ இது ரெண்டும் சமமாக வர்றதுனால நமக்கு என்ன சொல்லலாம்? விகித சமம். இந்த ரெண்டு வகுப்பிலும் உள்ள மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையின் விகிதம் சமம். விகித சமம் என்னன்னு புரியுது அப்போ உங்களுக்கு? இனி எல்லோரும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அந்த விகித சம பாடமாக எடுங்க. அதில் கொடுத்துருக்கிற படங்கள் எல்லோரும் பாருங்கள்.
இப்போ முதல் படத்தில் பாருங்க, அதில் நீளம் எவ்வளவு? மூணு, அகலம் ரெண்டு. அப்போது நீளம் பை அகலம் அந்த படத்தில் நீளம் பை அகலம் மூணே பை ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது படத்தில் இதை 1.5, ரெண்டாவது படத்தில் 1.5 அகலம் வந்து 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. இனி தேர்ட் படத்தில், மூணாவது படத்தில் பாருங்க, நீளம் 6, அகலம் 3. அப்போ நீளம் 6, அகலம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4. ஓகே, இனி இந்த படத்தில் ஒவ்வொன்றுலையும் பாருங்க. ஃபஸ்ட்டு படத்தில் 3/2, 1.5/1, இது வந்து நம்ம ரெண்டான பெருக்குனா 3/2 சமமாகும் இல்லையா, அந்த ரெண்டாவது படத்தில் உள்ள நீளம் பை அகலம். இனி மூணாவது படத்தில் பாருங்க, 6/4. 6/4 என்றால் அதன் எளிய வடிவம் 3/2. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த முதல் செவ்வகம், ரெண்டாவது செவ்வகம், மூணாவது செவ்வகம், இந்த அனைத்து செவ்வகங்களிலும் நீளமும் அகலமும் ஒரே விகிதத்தில் அமைகிறதுன்னு புரியுது இல்லையா. அப்போது இவையெல்லாம் விகித சமம். இனி இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நாம் பல சூழல்களில் இந்த விகிதத்தை உபயோகிச்சிட்ருக்கோம். பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள தொலைக்காட்சி பெட்டிகள், அப்போது இதிலெல்லாம் ஒரு விகிதம், பல அளவுகளிலும் தொலைக்காட்சி பெட்டிகள் இருந்தாலும் அந்த நீளமும் அகலமும் ஒரே விகிதத்தில் அமைகிறதுன்னு நாம் பார்க்கலாம். அதே மாதிரி தேசிய கொடி நீங்கள் படிச்சிருக்கீங்க 7வது வகுப்பில் இல்லையா. நீளமும் அகலமும் ஒரே விகிதத்தில் அமைது, பல அளவுகளில் இருந்தாலும் அதன் நீளமும் அகலமும் ஒரே விகிதத்தில் அமைகின்றது. இனி இங்கே நாம் இந்த பாடத்தில் மிக முக்கியமாக ஒன்று படிக்க போகிறது என்னென்னா, ஒரு காகிதத்தோட, அதாவது செவ்வக வடிவில் நாம் எப்பவும் உபயோகிக்கின்ற பேப்பர், இது ஃபோட்டோஸ்டாட் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணுற பேப்பர் இது, ஃபோட்டோஸ்டாட், இல்லாட்டி அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு, ப்ராஜெக்ட் எழுதுறதுக்கெல்லாம் நாம் யூஸ் பண்ணுற பேப்பர் இது, A4 ஷீட் பேப்பர். ஆனால் A4 ஷீட் பேப்பர் மட்டும் அல்ல, நிறைய அளவுகளில் உள்ள பேப்பர்கள் உள்ளன, காகிதங்கள் உள்ளன. அதில் ஒன்று வந்து A0, பின்ன A1, A2, A3, இந்த மாதிரி அளவுகளிலான காகிதங்கள் நாம் உபயோகிக்கின்றோம். அப்போ பல அளவுகளிலும் உள்ள காகிதங்களை நாம் பார்த்துருக்கோம்ல. அப்போ A0, A1, A2, A3, A4, A5 அப்படி போகும். அப்போ A0 பேப்பரோட காகிதத்தோட பாதி அளவாகும் A1, A1ஓட பாதி தான் A2, A3ஓட பாதி தான் A4, புரியுதா? A4ஓட பாதி A5. இனி A4 பேப்பரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லை, உங்கள் கையில் உள்ள A4 ஷீட் எடுங்க, A4 ஷீட். அப்போது இந்த அனைத்து அளவுகளிலும் உள்ள காகிதங்களிலும் நீளமும் அகலமும் ஒரே விகிதமானு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அப்போ A4 ஷீட் பேப்பர் கவனிங்க, A4 ஷீட் பேப்பரோட மிக நீளம் கூடிய பக்கம் இது, குறைந்த பக்கம் இது. இப்போ இதோட அளவு வந்து நாம் 7 எடுக்கிறோம். நீளம் குறைந்த பக்கத்தின் அளவை ஏ என்றும் நீளம் கூடிய பக்கத்தை பி என்றும் எடுக்கிறோம். இனி ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சதுரம் ஒன்று உருவாக்கி பாருங்கள். A4 ஷீட் பாருங்கள், இது ஒரு A4 ஷீட் தானே, A4 ஷீட் பேப்பர். இதை இப்படி மடக்கி இப்படி பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய சதுரமாக அமையும். இப்போ நீங்கள் மடக்கி உருவாக்குனது மிகப்பெரிய சதுரமாக அமைகிறது. இனி இது A4 ஷீட் பேப்பரில் வச்சு பாருங்கள், இதோட ஒவ்வொரு பக்கத்தின் நீளமும் எவ்வளவாக அமையும்? Aயாக அமையும் இல்லையா. அப்போ அந்த சதுரத்தோட ஒவ்வொரு பக்கமும் Aயாக அமையும். இனி இதுக்கு ஒரு மூலைவிட்டம் விகரணம்
வரையணும். அப்போ இதன் நீளம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நாம் பைதகோரஸ் தேற்றம் இருக்கும். இப்போ பக்கம் அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் ஸ்கொயர் என்பது விகர்ணம் ஸ்கொயர் இல்லையா. அப்போ விகர்ணத்தின் நீளம் இங்கு விகர்ணத்தின் நீளம் என்பது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சமம் ரூட் ஆஃப் ரெண்டு ஏ ஸ்கொயர் சமம் ரூட் ரெண்டு ஏ. அதாவது இந்த விகர்ணத்தோட நீளம் வந்து ரூட் ரெண்டு ஏ. இனி அந்த நீளம் பாருங்கள், இந்த ஸ்கொயர் இந்த மூலை விட்டம் ரூட் ரெண்டு ஏன்னு நாம் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா. இந்த நீளத்தை இனி இந்த நீளம் நாம் இந்த ஏ ஃபோர் ஷீட் சைடில் வச்சு பார்க்குறோம். பாருங்கள் ஒரே நீளமாக அமைகிறது இல்லையா. கரெக்டாக வச்சு பார்த்தா ஒரே நீளம். ஓகே, அப்போ அதனோட அர்த்தம் என்னென்னா இந்த ரூட் ரெண்டு ஏ மூளை விட்டத்தின் நீளம் இந்த ஏ ஃபோர் ஷீட் பேப்பரோட நீளத்துக்கு சமமாக உள்ளது. ஓகே, அப்போ பி என்பது ரூட் ரெண்டு ஏ. இதுலேருந்து என்ன புரியுது, ஒரு செவ்வக ஒரு ஏ ஃபோர் ஷீட்டோட நீளம் ஏயாக இருந்தால் நீளம் குறைந்த பக்கம் ஒரு பக்கம் ஏயாக இருந்தால் அடுத்த பக்கம் அதன் ரூட் ரெண்டும் ஏ ஆக அமையும். அதாவது அதன் ரூட் ரெண்டு மடங்காக அமையும். இப்போ இங்கே ஏன்னு கிடச்சிச்சு உங்களுக்கு, இங்கே ரூட் ரெண்டு ஏன்னு கிடச்சிச்சு. அப்போ இதன் நீளம் அகலம் என்பது என்ன விகிதத்தில்னு பாருங்கள். நீளம் இஸ் டு அகலம் என்பது ரூட் ரெண்டு ஏ இஸ் டு ஏ ஆக அமைகின்றது. இப்போ இதை சுருக்குனா நமக்கு ரூட் ரெண்டு இஸ் டு ஒன் என்று கிடைக்கின்றது. இதே மாதிரி தான் ஏ ஃபைவ் ஷீட் பேப்பர். மாணவ மாணவர்களே, ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த ஏ ஃபோர் ஷீட்டோட பாதி தான் ஏ ஃபைவ் பேப்பர் என்று நாம் இப்போ படித்தோம். அப்போ ஏ ஃபைவ் ஷீட்டு இப்படி பாதியாக மடக்கிறோம். கவனிங்க எல்லோரும், ஏ ஃபைவ் ஷீட் பேப்பர் இப்படி பாதியாக மடக்கி ஒவ்வொரு நீளம் அகலும் பார்க்குறோம். அப்போ ஏ ஃபைவ் ஷீட் பேப்பரோட முதல் பாகம் இங்கே வந்து அகல் மிக நீளம் குறைந்த பக்கம் ஏ என்றும் இந்த நீளம் கூடிய பக்கத்தை பி என்றும் எடுத்தோம். அப்போ இதோட பாதி வந்து பி பை டூவாக அமையும். அப்போ இங்கே ஏ இங்கே பி பை டூன்னு கிடச்சிச்சு. இது பி பை டூன்னு கிடச்சிச்சு. அப்போ இதில் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய சதுரம் எதுன்னு பார்க்கலாம். இப்போ மிகப்பெரிய சதுரம், இப்போ மிகப்பெரிய சதுரம்னு சொல்லும்போது நாம் இப்படி மடக்கினா போதும் இல்லையா. இது அப்போ இந்த நீளம் பி பை டூவாக அமையும். இங்கேயும் இது ஒரு சதுரமாக வர்றதுனால இதுவும் பி பை டூவாக எடுக்கலாம். இப்போ பி பை டூ இங்கேயும் பி பை டூ. இப்போ இதோட விகர்ணத்தின் நீளம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ விகர்ணம் என்பது ரூட் ஆஃப் பி பை டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி பை டூ ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் பி பை டூ ஸ்கொயர் அது வந்து ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பை நாலு. இங்கேயும் அதே மாதிரி பி ஸ்கொயர் பை நாலுன்னு எழுதுகிறோம். சமம் ரூட் ஆஃப் ரெண்டு பி ஸ்கொயர் பை நாலு. இதன் மதிப்பு வந்து ரூட் ரெண்டு பி பை ரெண்டு. அப்போ பாருங்கள் ரூட் ரெண்டு பி பை ரெண்டுன்னு நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இந்த விகர்ணத்தோட நீளம் இந்த விகர்ணத்தோட நீளம் வந்து எதுக்கு சமம்னு பாருங்கள், இந்த மிக நீளம் கூடிய பக்கத்திற்கு சமமாக அமைகின்றது இல்லையா. அப்போ மிக நீளம் கூடிய பக்கம் இதில் எது, ஏ. அப்போ ஏ என்பது ரூட் ரெண்டு பி பை டூ என கிடைக்கின்றது. அப்போ ஏ ஃபைவ் ஷீட் பேப்பரோட ஒரு பக்கம் பி பை டூ ஒரு பக்கம் பி பை டூ இன்னொரு பக்கம் வந்து இதன் ரூட் ரெண்டு மடங்குன்னு கிடச்சிச்சு. ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா
A4 sheet paper ஆனாலும் A5 sheet paper ஆனாலும் நீளம் is to அகலம் என்பது root 10 is to 1 ஆக அமைகின்றது. இப்ப பாருங்க, the நீளம் is to அகலம், நீளம் is to அகலம் வந்து root 10 b by 2 பின்ன அகலம் வந்து b by 2. இது கட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? root 10 is to 1 என்று கிடைக்குது. எந்தொரு A4 ஷீட் பேப்பர் எடுக்கும்போது நீளமும் அகலமும் ஒரே விகிதத்தில் அமைகின்றது என்று புரிகின்றது. இனி இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து ரெண்டு அளவுகளின் விகிதம் நாம் படித்தோம். ரெண்டு அளவுகளும் மூன்று அளவுகளில் ஆனாலும் விகிதங்கள் சமமாக அமையும். இப்போ எடுத்துக்காட்டு, ரெண்டு முக்கோணங்கள் வரையிறங்க நீங்க. இதன் மூன்று கோணங்கள் 30 டிகிரி, 80 டிகிரி, 70 டிகிரி. அதே மாதிரி இங்கேயும் கோணங்கள் 80 டிகிரி, 30 டிகிரி, 70 டிகிரின்னு எடுக்கிறேன். அப்போ இது என்ன மாதிரி முக்கோணம்? ஒரே கோணங்கள் தானே? எஸ், வடிவத்த முக்கோணங்கள். இது வடிவத்த முக்கோணங்களாக அமைகின்றது. இப்போ பக்கங்களின் விகிதம் நம்ம படிச்சிருக்கோம் இந்த கிளாஸில். அதாவது வடிவத்த முக்கோணங்கள், அதாவது ரெண்டு முக்கோணங்கள் முக்கோணங்களின் கோணங்கள் வந்து சமமானால் அவற்றின் எதிரே உள்ள பக்கங்கள் ஒரே விகிதத்தில் அமைகின்றது. இப்போ கோணங்கள் சமம் தானே, பக்கங்கள் சமமாகாது, பக்கங்கள் ஒரே விகிதத்தில் அமையும். இப்போ வேணதுக்கு பேர் கொடுக்கலாம், ஏபிசி டிஇஎஃப். ஓகே, அப்போ ஏபிசி டிஇஎஃப்னு கொடுக்கும்போது நாம் வந்து இப்படி எழுதுகிறோம், ஏசி பை டிஎஃப் சமம் பிசி பை இஎஃப் சமம் ஏபி பை, சொல்லுங்க, ஆமாம், டி ஏபி பை டி. இப்போ இது ரெண்டுலாம் ஒரே விகிதத்தில். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டு விகிதங்கள் மட்டும் இல்லை, மூன்று விகிதங்களும் சமமாகலாம். மூன்று அளவுகள் தந்திருந்தாலும் அவை சமமானால் அவை விகித சமமாக அமைகின்றது. இனி உங்கள் பாடபாகத்தில் உள்ள கேள்விகள் பார்க்கலாம். பேஜ் 182. இனி பேஜ் 182 ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒருவர் 10,000 ரூபாயையும் 15,000 ரூபாயையும் இரு திட்டங்களில் முதலீடு செய்தார். ஒரு ஆண்டுக்கு பின்னர் முதல் தொகைக்கு 900 ரூபாயும் இரண்டாவது தொகைக்கு 1,200 ரூபாயும் வட்டி கிடைத்தது. முதலீடு செய்த தொகைகளின் விகித சமத்திலா வட்டி கிடைத்தது? முதல் கேள்வி. ரெண்டாவது, முதல் திட்ட முதலீட்டிற்கும் வட்டிற்கும் இடையே விகிதம் என்ன? இரண்டாவது திட்டத்தில். மூன்றாவது கேள்வி, முதல் திட்டத்தில் வட்டி விகிதம் எத்தனை சதவீதம், இரண்டாவது திட்டத்தில்? மாணவர்களே, கேள்வி நல்லா வாசித்து புரிஞ்சுக்கங்க. இப்போ கவனிங்க அந்த கேள்வி. இப்போ எல்லா கேள்விக்கு ஆன்சர் நான் கண்டுபிடிச்சு தரல, நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுட்டு புரியுதான்னு பாருங்கள். இப்போ அந்த கேள்விகள் நீங்கள் நான் செய்யாத அந்த கேள்விகளுக்கு விடை வந்து கண்டுபிடிச்சு டீச்சருக்கு வாட்ஸ்அப் பண்ணியாங்க. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள், முதலீடு செய்த தொகைகளின் விகித சமத்திலா வட்டி கிடைத்தது? என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம்? அதாவது தொகைகளின் விகிதம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ தொகைகள் ஒன்று வந்து 10,000 ரூபாய், இன்னொன்று 15,000 ரூபாய் இல்லையா? அப்போ தொகைகளின் விகிதம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. தொகைகளின் விகிதம் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஒன்று 10,000 ரூபாயும் இன்னொன்று 15,000 ரூபாயும். இப்போ இது சுருக்கிட்டு விடையை கண்டுபிடிங்க. 2:3 கிடச்சிச்சு. அடுத்தது வந்து
ஒரு முதலீடு செய்த வட்டி விகிதம் கண்டுபிடிக்கணும். இப்போ வட்டிகளின் விகிதம் ஒன்று வந்து 900 ரூபாயும் இன்னொன்று 1200 ரூபாயும். என்னன்னு கிடைச்சிச்சு? 3:4. ஒரே விகிதத்தில் இல்லை, அப்போ ஒரே விகிதத்தில் அமையவில்லை. இனி ரெண்டாவது கேள்வி பாருங்க. முதல் திட்ட முதலீட்டிற்கும் வட்டிக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டாவது கேள்விக்கு விடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க, முதலீடு கொடுத்துருக்காங்க 10,000 ரூபாய். அப்போ 10,000 வட்டி எவ்வளவு? 900 ரூபாய். இப்போ 10,000 கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டாவது வந்து 15,000 ரூபாய் இஷ்டு 900 ரூபாய். அப்போ வட்டி முதலீடு இஷ்டு வட்டி முதல் கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது வந்து முதலீடும் வட்டி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க முதல் திட்டத்தில் உள்ளது. பின்ன ரெண்டாவது திட்டத்தில், இது முதல் திட்டத்தில் முதலீடு இஷ்டு வட்டி, ரெண்டாவது திட்டத்திலோ? ரெண்டாவது திட்டத்தில் முதலீடு இஷ்டு வட்டி. இப்போ 15,000 கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 1200 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு செய்யணும். ஓகே, இப்போ மாணவர்களே, ரெண்டாவது கேள்வியோட விலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? முதல் திட்ட முதலீட்டுக்கும் வட்டிக்கும் இல்லை. அப்போ முதல் திட்ட முதலீடுன்னு சொல்லும்போது 15,000 ரூபாய், இந்த வட்டி வந்து 1200 ரூபாய். அப்போ அதோட விகிதம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாட்ஸ்அப் பண்ணி அனுப்புங்க டீச்சருக்கு. இனி மூன்றாவது கேள்வி. முதல் திட்டத்தில் வட்டி விகிதம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் திட்டத்தில் என்ன? 900 ரூபாய். அப்போ முதல் திட்டத்தில் வட்டி விகிதம் சொல்லும்போ எப்பவும் நாம வட்டி விகிதத்தின் சதவீதம் தான் கேட்டிருக்காங்க இல்லை. முதல் திட்டத்தின் விகிதம் எத்தனை சதவீதம்? அப்போ முதல் திட்டத்தில் வட்டி விகிதத்தின் சதவீதம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல் திட்டத்தில் வந்து 900 ரூபாய் இல்லையா? அப்போ 900 ரூபாய் பை 10,000 ரூபாய் இன்டு 100, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 10,000 ரூபாய் தான் முதல்ல. இனி இரண்டாவது திட்டத்தில் வட்டி விகிதத்தின் சதவீதம் சதவீதம் 1200 வந்து அந்த திட்டத்தில் வந்து முதலீடு எவ்வளவு? 15,000 ரூபாய். அப்போ 1200 பை 15,000 ரூபாய் இன்டு 100, இதை சுருக்கி நாம் விடையை கண்டுபிடிக்கிறோம். இப்போ 2,0 இப்படி கட் பண்ணிட்டு 9% அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இங்கே அதே மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு 40, இங்கே 8%, 9%, 8% கண்டுபிடிச்சோம். இனி 2-3 கேள்விகள் நீங்கள் வந்து செஞ்சுட்டு டீச்சருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வியில் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை, கவனிங்க. A0 காகிதத்தின் பரப்பளவு 1 சதுர மீட்டராகும். A4 காகிதத்தின் நீளத்தையும் அகலத்தையும் மில்லி மீட்டர் வரை துல்லியமாக கணிப்பான் பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் இல்லையா?
அப்போ A0 காகிதத்தின் பரப்பளவு 1 சதுர மீட்டர் தானே அப்ப A1 வந்து அதோட பாதி அப்ப எப்படி எடுப்பீங்க 1/2 னு எடுக்கணும் A3யோ அதனோடும் பாதி A3 1/8 A4 வந்து 1/16 வரும் அப்ப நீளம் இன்டு அகலம் சமம் 1/16 வருது பாக்கி நீங்க கண்டுபிடி சரி மாணவர்களே இப்போ எடுத்த பாகங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் वर्क से टीचर्स अंत वाकम।